கோவிட் 19 போன்ற அறிகுறிகளுடன் இந்தியாவில் வேகமாக பரவி வரும் வைரஸ் புதிய தலைவலியாக உருவெடுத்துள்ளது. பலருக்கும் சுவாச பிரச்சனைகளை உருவாக்கும் இந்த இன்ஃப்ளூயன்சா ஏ வகையைச் சேர்ந்த வைரஸை H3N2 வைரஸ் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ கூட்டமைப்பும் அடையாளப்படுத்தியுள்ளன. நாடு முழுவதும் அண்மை காலமாக வேகமாக பரவி வரும் H3N2 என்ற புதிய வைரஸ் குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் என்று அனைத்து தரப்பினரையும் பாதிக்கிறது. இந்த வைரஸ் ஆபத்தானதா? அது குறித்த அச்சம் தேவையா? வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகாமல் தற்காத்துக் கொள்வது எப்படி? வைரஸ் தொற்று வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பன குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் விரிவான விளக்கம் அளித்திருக்கிறது. அது குறித்துதான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம். H3N2 வைரஸ் பரவலை காற்று மாசு தீவிரப்படுத்தும் என்பதால் மற்ற இன்ஃப்ளூயன்சா துணை வகை வைரஸ்களை காட்டிலும் இது வேகமாக பரவுவதாக வைராலஜிஸ்ட் கூறுகின்றனர். காய்ச்சல், இருமல், குமட்டல் அல்லது வாந்தி, தொண்டை வலி, உடல் வலி, உடல் சோர்வு, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளுடன் மூச்சுத்திணறல், மூச்சு விடுவதில் சிரமம், விடாத தீவிர காய்ச்சல், நெஞ்சு பகுதியில் வலி, எதையும் சாப்பிட முடியாத நிலை, தலை சுற்றல், வலிப்பு போன்றவை அபாய அறிகுறிகள் என்று அறிந்து உடனே சிகிச்சை எடுக்க வேண்டும். ICMR ஆய்வுகளின்படி நோய் எதிர்ப்பு சக்தி குன்றியோருக்கு, குறிப்பாக குழந்தைகள், முதியோர், இணை நோய் இருப்பவர்களுக்கு சற்று தீவிரத்துடன் H3N2 வைரஸ் பாதிப்பு வெளிப்பட வாய்ப்புண்டு. பல்ஸ் ஆக்சிமீட்டர் துணை கொண்டு ஆக்சிஜன் அளவுகளை சோதித்து வர வேண்டும். இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு 95% கீழ் குறைந்தால் உடனடியாக தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும். 90% கீழ் சென்றால் ஆக்சிஜன் மற்றும் தீவிர சிகிச்சை தேவைப்படும். சுய மருத்துவம் கூடாது, அது ஆபத்தானது. பொன்னான நேரத்தை அதில் வீணாக்கிவிடக்கூடாது. குழந்தைகள், முதியோர் ஆகியோருக்கு காய்ச்சல், இருமல் தோன்றும் போதே மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெற வேண்டும். இது வைரஸ் தொற்று என்பதால் பாக்டீரியாக்களை கொள்ளும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பரிந்துரைப்பதில் பலனில்லை என்று இந்திய மருத்துவர் சங்கம் கூறியிருக்கிறது. H3N2 வைரஸ் பாதிப்புக்கான அறிகுறி இல்லாதவர்கள் அடிக்கடி கைகளை சோப் போட்டு கழுவ வேண்டும். வைரஸ் பாதிப்புக்கான அறிகுறிகள் தென்படுபவர்கள் ICMR வழங்கியுள்ள பின்வரும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். முகக்கவசம் அணிவது அவசியம். கூட்ட நெரிசலாக உள்ள இடங்களில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். தும்மும் போதும் இருமும் போதும் வாய் மற்றும் மூக்கை மறைத்துக் கொள்ள வேண்டும். கண்கள், மூக்கு ஆகியவற்றை தொடுவதை தவிர்க்க வேண்டும். தண்ணீர் மற்றும் நீர்ச்சத்துள்ளவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காய்ச்சல், உடல் வலிக்கு பாராசிட்டமால் மருந்தை எடுத்துக்கொள்ளலாம். கை குலுக்குவதோ உடல் ரீதியான வேறு வகை வாழ்த்து பரிமாற்றமோ கூடாது. பொது இடங்களில் எச்சில் உமிழக்கூடாது. மருத்துவர் பரிந்துரையின்றி ஆன்டிபயாட்டிக்கோ அல்லது வேறு மருந்துகளையோ எடுக்கக்கூடாது. மற்றவர்களுடன் ஒன்றாக நெருக்கமாக அமர்ந்து உண்ணக்கூடாது. மழை மற்றும் குளிர்காலத்தின் போது பெரும்பான்மையோருக்கு வந்து செல்லும் சாதாரண காய்ச்சல் தொற்று இது. எனினும் குழந்தைகள், முதியோர் மற்றும் இணை நோய்கள் இருப்பவர்களுக்கு அபாய அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க வேண்டும். ஆண்டுதோறும் மழை மற்றும் குளிர்காலத்தின் போது வரக்கூடிய காய்ச்சல் இது. அதற்கு காரணமான HN வகை வைரஸ்களில் ஒன்றே தற்போது பரவும் H3N2 வைரஸ் என்றும், பருவநிலை மாற்றத்தின் விளைவாக தமிழ்நாட்டில் வழக்கத்திற்கு மாறாக பிப்ரவரிக்கு பிறகும் குளிர் நீடிப்பதால் இந்த காய்ச்சல் தற்போது பரவி வருவதாக குழந்தைகள் நல மருத்துவரான ராவணகோமகன் BBC தமிழிடம் தெரிவித்தார். H3N2 வைரஸின் திரிபு உருவாகக்கூடும் என்பதால் ஒருமுறை இந்த பாதிப்புக்கு ஆளாகி மீண்டவர்களுக்கு மீண்டும் தொற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே குழந்தைகளை பெற்றோர் மிகவும் கவனமுடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். கூடுதல் பாதுகாப்பாக ஆண்டுக்கு ஒருமுறை இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் என்றும் அவர் பரிந்துரைக்கிறார். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மற்றும் நீரிழிவு, இதய நோய் போன்ற இணை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசியை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார் மருத்துவர் ராவணகோமகன்.